நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய்ங்களா, வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன்டா இன்றைக்கி வீடியோ லேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து படத்துக்கு போயிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டாக வரும். என்னடா சொல்கிற வீடியோவோட உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. அண்ட் எனக்கு அவங்க தான் முக்கியம், ஏன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோட அவங்க கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹாப்பியாக இருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெர்சனல் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா போய் தான் ஆகணும். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூ ரூம் கார்டு வருது, ஓகேங்களா, 360 பார்க்குற மாதிரி ஒரு ரூம் கார்டு வருது. அது என்ன ப்ரோ 360 க்ளோவால் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன ப்ரோ 360 வாயிலே நடந்துட்டுருக்கேன், 360 டிகிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. அண்ட் நேற்று காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எமோட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், ஓகேங்களா, OB27 வர எல்லா எமோட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் இருக்குது, அது பார்க்கலான்னு போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். இந்த ஒரு ரூம் கார்டு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிட்டன் பேக் ஆகலாம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய டோர்னமெண்ட்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் லைவ் கூட நடக்கும். அந்த ஒரு லைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூம் கார்டு வச்சு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இனி பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு போட்டோம்னா நம்ம ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட் பண்ணி பார்க்கும்போது ஏதாட்டும் ஒரு பிளேயரை வந்து பார்க்க முடியும், அடுத்து இன்னொரு பிளேயருக்கு மாற்றி மாற்றி பார்க்க முடியும். அண்ட் இந்த ஒரு ரூம் கார்டை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படி ட்ரோனை வச்சு எங்கேயோ அந்த மேலே கேமரா ஒன்று பறக்கும், ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம தூரத்துலேருந்து எல்லா பிளேயர்ஸ் விளையாடுறோம். அதை பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸு அந்த ரூமில் இருக்க எல்லா பிளேயர்ஸ் விளையாடுறதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூம் கார்டை வச்சு பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ரூம் கார்டு தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று ரெண்டு கொடுப்பாங்க, மற்றபடி கில்டுலலாம் இதை ஆட் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. ஆனால் அடுத்த ஒரு கேவலமான ஒரு அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா. என்னடா அது அப்டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத அப்டேட்டு, ஃப்ரீ ஃபயர் கொண்டு வர ஒரு தேவை இல்லாத ஒரு அப்டேட்டு, ஓகேங்களா. OB27 கொஞ்சம் கேவலமான அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஏன் ப்ரோ இதை இப்படி போட்டு கழுவி கழுவி திட்டுறது என்னென்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைவிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமாக பார்த்திங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. என்னெல்லாம்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது தனி மோடாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதோடய ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டேருந்து காசு பிடுங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மேலேருந்து பறந்து வரும்போது சர்ஃப் போர்டு அண்ட்ஸ் அது என்னப்பா பேராசூட்டு யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஜெட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இறங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் மோடில் இருக்குமா ப்ரோ, ரேங்க் மோடில் இருக்குமா ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்காதிங்க. ஏன்னா இது வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணேன். இது வந்து தனி மோடா இல்லைனா நம்மளுக்கு வந்து எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சொன்ன சாரி ரெண்டாவது சொன்ன பார்த்தீங்களா அந்த ஸ்கேட் போர்டு சர்ஃப் போர்டு இல்லாமல் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கலாம், மேலே இருந்து அப்படி அந்த பிளெயின் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இப்படி இறக்கி விட்டுரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் எல்லாம் கொடுத்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இனிமேல் வந்து டாப்அப் பண்ண வைக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா அந்த ஒரு டாப்அப்பை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துருங்க. அந்த ஒரு ஸ்கின்னுக்காக பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டு சர்ஃப் போர்டு இல்லாமல் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு ஸ்கின் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா உங்களால் அந்த ஒரு இதே பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ண முடியும், இல்லைனா உங்களுக்கு வந்து சர்ஃப் போர்டில் தான் வர மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து வேறு லெவலில் எஃபெக்ட் கொடுத்து எல்லாரையும் பார்த்திங்கன்னா ஆசை வாசை காட்டி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம சொத்த எல்லாத்தையும் அழிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதை பார்த்தோன்னே எல்லா சின்ன பையனுக்கும் பார்த்திங்கன்னா ஆசை வந்துடும், அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நம்ம வந்து சர்ஃப் போர்டு ஸ்கேட் போர்டிலே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இறங்கிக்கலாம். இதெல்லாம் சொன்னோன்னு பார்த்திங்கன்னா யாருமே ஃப்ரீ ஃபயர் பொம்மை கேமுங்காங்க, இதெல்லாம் கொண்டு வந்துட்டால் கண்டிப்பாக வந்து பொம்மை கேமாக மாறிடும், ஓகேங்களா. அண்ட் இதை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து தான் ஆவாங்க, ஏன்னா அவங்க வந்து OB27 அப்டேட்லேயே பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கின்னு எல்லாம் விட்டு நம்மளை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ண வச்சுருவாங்க. ஸ்கின்னு பார்த்திங்கன்னா அற்புதமாக தான் இருக்குது, ஆனால் அதெல்லாம் நம்பி பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணிடாதீங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இருந்தால் தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஓகேங்களா. அதனாலே பார்த்திங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளை டாப் பண்ண வச்சுருவாங்க, அதனால் இந்த ஒரு இது வேண்டாம். இது அப்படி வரலன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மோடு மூலயமா வரும், ஓகேங்களா. என்னடா இது காஸ்மிக் ரேஸில் அந்த ஒரு மோடில் வந்த ஒரு வண்டி மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு வண்டிக்கு இதெல்லாம் இந்த ஒரு வண்டியை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மோடு கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க. இது என்னமோன்னு சத்தியமாக எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. யாருமே பார்த்திங்கன்னா மான்செட்ருக்கு வச்சு இப்படி ஒரு மோடு வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா பழைய பிளேஸ் எல்லாமே சொல்லுவாங்க, எனக்கு சத்தியமாக வந்து புரியல. இப்படி இல்லாமல் ஒரு மோடு விட்டுருப்பாங்க, இதில் எப்படி வண்டி பார்த்திங்கன்னா சும்மா போகுது, பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா சண்டை போட்டு கிடக்காங்க, என்னென்னே தெரில. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா.
ஆனால் இந்த ஒரு அப்டேட்டில் நம்மளுக்கு நடந்திருக்க ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ரோனோட வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பவர் குறைச்சி விட்ருக்காங்க. அப்படி என்ன அப்புறம் பவர் குறைச்சி விட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரோனோ போட்டால் ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு வந்து க்ரோனோ வந்து வந்துடும் ஓகேங்களா. அதாட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ரோனோட கூல் டைம் அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கூல் டைமை பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு மாற்றுதாங்க வேறு லெவலில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோனோக்கு வேறு எந்த பவருமே மாற்றலை. இந்த ஒரு கூல் டவுன் ஸ்பீடை மட்டும்தான், சாரி இந்த ஒரு ஆமாம் கூல் டவுன் ஸ்பீடை மட்டும் தான் குறைக்காங்க. அதாட்டு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. நீங்கள் ஒரு தடவை க்ரோனோ போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் கழிச்சு தான் உங்களால் க்ரோனோ போட முடியும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை போட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சிருவாங்க. இது எதுக்குன்னே தெரில, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான் ஓகேங்களா. அண்ட் அடுத்தடுத்த அப்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா க்ரோனோட அந்த உள்ளேருந்து வெளியே சுட முடியாத பவர் அந்த பவர்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா. அண்ட் இந்த ஒரு சைனை கேரக்டர் அதாட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேரக்டர் சீனை கேரக்டர் தானே. இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா எபிலிட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு ஒரு அட்வான்டேஜான ஒரு பவர் தான். க்ரோனோக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஆபத்து கொடுக்குற ஒரு கேரக்டர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும் ஓகேங்களா. அண்ட் நம்ம அந்த க்ரோனோட அந்த ஒரு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்குது. அதாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் 1ல வச்சுவீங்கன்னா உங்களுக்கு 200 செகண்ட் ஆகும். அண்ட் லெவல் 2ல பார்த்தீங்கன்னா 192 அண்ட் லெவல் 3ல பார்த்தீங்கன்னா 185 அண்ட் கடைசி 8th level கொண்டு போனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 170 செகண்ட் ஆகும் ஓகேங்களா. அதாட்டு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் ஆகும். அண்ட் இந்த ஒரு அப்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பழைய கேரக்டரான ஊகாங்கு வந்து வேறு லெவலில் மாற்றி வச்சுருக்காங்க. சோலோ ஸ்குவாட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் வச்சு டப்பு டப்புன்னு விளையாண்டுலாம். இந்த ஒரு கேரக்டருக்கும் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அடிச்சிருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது 1 நிமிஷம் புல்ல போடும் அடுத்து திருப்பி இதாயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஹா ஆவே ஆகாது, கூல் டவுன் ஆகுதுக்கு 1 நிமிஷம் ஆகுண்டா அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் வாய்ப்பில் ராஜா. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எனிமியை நாக் பண்ணால் அந்த ஒரு பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஊகாங் பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கூல் டவுன் ஆகி 1 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பியும் க்ரோனோனே வருது பார்த்தீங்களா. அந்த ஒரு ஊகாங் பவரை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 15 செகண்டுக்கு அதுக்குள்ளே இருக்கலாம், இல்லைனா எனிமியை நம்ம அடிக்கணும்னாலும் அடிக்கலாம். அதாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எனிமியை அடிச்சிட்டோம், அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி புல்லு. அண்ட் அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு திருப்பி அந்த எனிமியை அடிச்சுட்டு திருப்பி புல்லு, அண்ட் திருப்பி அடிச்சுட்டு திருப்பி புல்லு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 தடவை பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஒரு எனிமியை அடித்த உடனே பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த புல்லாக மாறிடலாம், அண்ட் திருப்பி இன்னொரு எனிமி அடிச்சோடனே திருப்பி புல்லா மாறிடலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் இந்த கேரக்டருக்கு ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா. அண்ட் இந்த எல்லா அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் போடுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.